அண்ட் பாருங்கள் இப்போ ஒரு வீடியோ பார்க்கலாம் இது வந்து நம்ம மாதிரி லேசிங்கு உங்களுக்கு கடைகள் நிறையா கிடைக்கும் பாருங்கள் இது மாதிரி வந்து ஃபேன்சி கடைகளில் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி லேசிங்கே கிடைக்கும் இது சாரீஸ்லன்னு தைக்கலாம் இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்குமே பண்ணலாம் இதுக்கு அம்பர்லா வந்து உங்களுக்கு கடையில் கிடைக்கிது நீங்கள் அம்பர்லான்னு கேட்டாலே உங்களுக்கு கொடுப்பாங்க கிராஃப்ட் ஒர்க் செய்கிறதுக்கு அம்பர்லான்னு கேட்டால் கொடுப்பாங்க அதை ஒன்று வாங்கிக்கோங்க உங்களுக்கு என்ன கலர் வேணும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதிலே வந்து உங்களுக்கு கல் ஸ்டோன் வச்ச மாதிரி மிரர் வச்ச மாதிரிலாம் இருக்குது அதுவும் ஓகே எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ பாருங்கள் இந்த லைன் வந்து உங்களுக்கு மேலே வரணும் இந்த லைன் கீழே போகணும் அதை மாதிரி நீங்கள் வச்சுட்டு வரணும் அப்படி வச்சுருங்க இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் ஒர்க்கு தான் வெரி ஈஸியும் கூட பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் வாஷ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வாஷ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் வந்து கொலு மாதிரி எதா நீங்கள் செலிப்ரேட் பண்ணும் போது இதை மாதிரி நீங்கள் நிறைய செஞ்சு வைக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதுவும் இல்லாமல் விநாயகர் இதெல்லாம் நீங்கள் கொண்டு கொண்டாடுவீங்க இல்லைங்களா அந்த மாதிரி டைம்லேயே இது யூஸ் பண்ணிக்கலாம் விநாயகர் கொடை அதுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த மேலே வந்து இந்த லைன்ஸ் வரணும் இதே மாதிரி உள்ளே கொடுத்து கொடுத்து இது எடுக்க வேண்டியதுதான் இப்படி உள்ளே கொடுத்து இப்படி எடுக்கணும் எடுத்து திருப்பி மேலே திருப்பி உள்ள இதே தான் பாருங்க அழகா வரணும் இது இதே போல நம்ம இதை ஃபுல்லா செய்யலாம் பாருங்க இது மேலே கை வச்சு ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம் இது சாதாரண கம்பிகள் தான் இது அதனால் பொறுமையாகவே இதை ஹேண்டில் பண்ணலாம் இது பாருங்க பாருங்கள் அவ்வளோதான் இதைப்போல் இது சுருட்டிக்கும் இதை பொறுமையாக எடுத்துட்டு அப்பப்போ செய்யணும் பாருங்கள் கடைசி வரைக்கும் உங்களுக்கு நல்லா வந்திருக்கு லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அதை நாட் போட்டு நம்ம முடிச்சிடலாம் இதோடு முடிஞ்சிடுச்சு ரொம்ப கடைசி வரைக்கும் வந்தால் இது உங்களுக்கு இந்த கைண்டட்டு கீழே விழுந்துடும் அதனால் இதோட நம்ம கட் பண்ணிவிடுவோம் கட் பண்ணிவிட்டு இதை வச்சு இது நம்ம நல்லா தச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் உங்களுக்கு அது பின் பக்கம் பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள் புரிதுங்களா இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஜாயின் இதுங்க இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிடலாம் நம்ம இது பற்றலன்னு ஜாயின் பண்ணலான்னு அப்படியே பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு லைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணி இதை முடிச்சுக்கலாம் பாருங்கள் ஃபிரோ இது மாதிரி ஃபெவிபாண்ட் இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல அப்படி லைட்டாக வச்சுட்டு இப்படி நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணால் அதை அப்படியே உங்களுக்கு நல்லா ஒட்டிக்கும் கொஞ்சம் நேரத்தில் இதை ஊட்டிக்கும் காய்ஞ்சிரும் இதை அப்படியே நீங்கள் விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நம்ம முடித்தாச்சு இதை வந்து நீங்கள் நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அழகாக செஞ்சு விட்டுடுங்க இப்போது இதுக்கு கீழே நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்ப்போம் உங்களுக்கு இதுக்கு உங்களுக்கு இதுக்கு மேட்சான இந்த க்ரீன் கலர்லேயே இப்போ நம்ம கீழே சுற்ற போகிறோம் அது எப்படின்னு காட்டுறோம் பாருங்கள் ஒரு நாட் போட்டுருவோம் நாட் போட்டுட்டு இதை அப்படியே கீழே தள்ளி விட்டுடுங்க இப்போது நம்ம இந்த கொடையை இப்படி லைட்டாக நம்ம இப்படி போது உங்களுக்கு பாருங்கள் அப்படியே அதுலேயே அழகாக வந்துடும் அதை அப்படியே கீழே தள்ளி தள்ளி விட்டுடும் அப்போ இந்த கம்பி தெரியாமல் நம்ம ஃபுல்லாக இந்த உள்ள நாள்லேயே இதை நம்ம இதை மூடிடுறோம் அப்படி செஞ்சு செஞ்சு மேலே தள்ளினீங்கன்னா உங்களுக்கு அழகாக லைனாக உங்களுக்கு இந்த கம்பி மூடிட்டே வரும் பாருங்கள் இதே மாதிரி தான் இது ஃபுல்லாக செஞ்சுட்டு இதையும் அதே மாதிரி நம்ம உள்ளே கொடுத்து கொடுத்து நம்ம ஃபுல்லாக இதை க்ளோஸ் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ நல்லா இதை அழகாக ப்ரெஸ் பண்ணி அழகாக வச்சுருங்க உங்களுக்கு நல்லா செட் ஆகிருக்கணும் முன்னாடியும் பின்னடியும் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் இது ரெடி பண்ணிப்போம் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோ ஸ்டோன் வச்ச மாதிரி பேட்ஸ் ஒர்க் கடையில் கிடைக்கும் இது வந்து ப்ளவுஸுக்கு ஆரி ஒர்க்குக்கெலாம் உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள் இதை மாதிரி இருக்கதா பார்த்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க அல்லது இது நீங்கள் வீட்லேயும் செய்யலாம் நான் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன் அதை மாதிரி பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் அல்லது கடலை விற்றால் அது மாதிரி வாங்கிக்கலாம் அதே மாதிரி இது மாதிரி பெல்லுங்க கிடைக்கும் இந்த மாதிரி பெல்லுங்களும் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் ஒரு சின்ன சின்ன டெக்கரேஷன் பண்ணுறதா வேறு ஒன்றும் இல்லை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் இதுக்கும் ஃபிவ் பாண்டே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இதை கொஞ்சமாக வச்சுட்டு இது மாதிரி இப்படி சென்டரில் வச்சு விட்டுடுங்க உங்களுக்கு ஒன்றும் கிராண்டாக தெரியும் பார்க்கறதுக்கு நீங்களாக செய்யறதா இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் என்னென்ன இதில் செய்யணும்னு தோணுதோ நீங்கள் அழகாக செய்யலாம் நிறைய ஒர்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வீடுகள்லையோ உங்கள் சாமி அறைகள்லையோ இந்த மாதிரி விற்கும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதே மாதிரி இதை நம்ம ஏழு பக்கமும் ஒட்டிடலாம் பாருங்கள் உங்களுக்கு ஆறு சைடு தான் இருக்குது ஏழு இல்லை ஆறு தான் இருக்குது இந்த மாதிரி ஆறு பக்கம் நம்ம இதை ஒட்டிடுவோம் இப்போது இதனுடைய உச்சியில் பாருங்கள் கொஞ்சமாக நீங்கள் இது மாதிரி ஃபெயில் பண்ணு வச்சுட்டு இந்த மாதிரி பில் சொன்னிங்களா அந்த பில்லை இதில் வச்சுருங்க கொஞ்சம் உங்களுக்கு இது ஒட்டுற வரைக்கும் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா அழகாக ஒட்டிக்கும் இப்போது இதுக்கு மேலேயே இன்னொரு பெல் வைக்கிறோம் இது மேலேயே நீங்கள் அழகாக அப்படியே கவுத்துடலாம் அதே மாதிரி இன்னொரு பெல் இது மாதிரி மூணு பெல் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு காஞ்சோனே பாருங்கள் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஓகே இதெல்லாம் நல்லா காட்டும் ஃப்ரெண்ட் இப்போது வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டோன் செயின்னு சொல்லிட்டு கிடைக்கும் கிடைங்கில்ல இது மாதிரி வேணும்னா உங்களுக்கு இதெல்லாம் உங்களுடைய ஆப்ஷனல் தான் இதுவே உங்களுக்கு அழகாக தான் இருக்குது ஓரத்தில் இருந்தாலும் இந்த பார்டரில் இந்த மாதிரி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதுக்காக இதையே நான் விச்சாரண பாருங்கள் இப்போது இதுக்கு மேலேயே ஓரமாக ஒரு ஃபினிஷிங்காக அழகாக தெரியும் கொஞ்சம் நேரம் ஒட்டுற வரைக்கும் கொஞ்சம் இருந்தீங்கன்னா அழகாக ஒட்டிக்கும் உங்களுக்கு இதுவே போதும் இதே பார்ட்ரு அழகாக தான் இருக்குன்றவங்க அப்படியே விட்டுடலாம் இதே மாதிரி இந்த ஆறு பக்கமும் நம்ம ஒட்டிட்டு பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி பாருங்க இது ஃபுல்லாக நம்ம இந்த அவுட்லைன் மாதிரி கொடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் நல்லா உங்களுக்கு இது காய விட்டுட்டிங்கன்னா நல்லா ஆகிடும் இப்போ இந்த பெல் இருக்கு இல்லைங்களா அந்த பெல் எடுத்துப்போம் நமக்கு இதே கலர் க்ரீன் கலர்லேயே நம்ம த்ரெட் எடுத்துப்போம் உள்ளன் த்ரெட் இருக்குல்ல அது எடுத்துப்போம் இவ்வளோ பெருசு எடுத்திங்கன்னா உங்களுக்கு போதும் அதே இது உள்ள இதில் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த ஹோல்ஸ் உள்ளே நீங்கள் விட்டுடணும் உங்கள்கிட்ட நீண்ட ஊசி இருந்தாலும் நீங்கள் அதையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அது இப்படி கோத்திங்னால வந்துடும் அதை இதில் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா குடையில் அதில் வச்சு இப்படி கட்டிவிடுங்க ஒரு ரெண்டு நாட்டு அது மூணு நாட் கூட போடலாம் ஆனால் உங்களுக்கு வந்து பெல் வந்து ஆடணும் அதை மாதிரி நீங்கள் கட்டணும் ரொம்ப இறுக்கி கட்டாமல் கொஞ்சம் லூஸாக பாருங்கள் இப்படி பெல்லை ஆடணும் புரிதுங்களா உங்களுக்கு இவ்வளோ பெருசு இருந்தால் போதுமானது அதை வச்சுட்டு நீங்கள் எல்லாத்துலேயும் உள்ளார கோத்து இது மாதிரி கட்டிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதை மாதிரி நம்ம கோத்து கோத்து வச்சுக்கலாம்

இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க நல்லா காய விடணுங்க மேலே பாருங்கள் உங்களுக்கு அழகான ஒரு அம்பர்லாம் கிடச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ